हेलो वनकम इत नम चेनल वीटम हीरो नूरावल फंगशन चलो आश्रम कंपा वरल अब इश्रम सापा से आश्रम सापा को रेडी आटाएंगो एल रेडी पड़ी वांग पाक वाला नहीं वो सापा से ओके एपीन ओके वो सापा से सापा से पातरपी कट नाम नया से वह सापा पटो कम सापा पटो वी कमिया ना उ मीना इनकी वो नम्बर नूरा सेलिब्रेशन पड़िटो सूपरा सारे एपड़ी पाँगें रोम सन्ोषमा मन नईवा रोम रोम हापिया इटम अब अमदान इटम सूपरा इटम इत रोम दूर अर तलिदा हाय इंग पाती मदीपटी सौरीपालय मदीपटी अब और इतना इं कुछ दूर और ओलडेज हमको सापाड़े से कोरोना टाइम अभी यारे अलो पड़े एं फोटोसूम बट पीसा निकल बट अद हेड अभी फादर इंकर चर्चो फादर चलना नमक नम्बर व्यूवर्स नमक नम चल प्े पड़ रोम अब अगे पड़ मुड़े अभी नमक वो ओके पड़ी ओके प्े पड़ रोम अब अदकान वर्क पेट इन कुछ नलिब्रेशन आरमचर नाम वो एद्रपा और विषय ना इंवे ना आरमिबद सिंपला वह परेसा ना सेलिब्रेशन पड़े अब ना वरल इनकी नूराव नाम इव दूर पड़ रहा रोम हापिया मनसुके फादर रेडी आटे नमक स्पेशल प्रेयर वो पड़ रहा अब रेडी आने पड़े और अंजु निम्स अका चर्चल सामिका बट मद रीत वर कनि रीत येसुमी कूबड़ोंना कमल ना कूबड़े दीपावली जपमें அவ்வளவுதான் வந்துட்டாரு அவர்தான் இருந்தாரு அது சேனல் நடறோம் அதனால வரதமா வரணும் ஆமா வரணும் சரி ஒரு சின்ன குழந்தை வச்சு ஆரம்பிக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருமா சொல்லுங்க என்னன்னு அந்த சேனல் வந்து ஆரம்பிக்கணும் அது வந்து நல்ல விதமா போகணும் இல்லங்க சார் சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து 100வது நாள் வீடியோ நம்மளுது பாக்குறவங்களுக்கு நம்ம கூட இருக்க எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கணும் என்னைக்கோ அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் நாங்க அதுக்காக தான் இப்ப முதியரோலத்தலயும் உங்க சார்பா நாங்க எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்க தான் சார் சொல்லணும் அடுத்து अंपार्ज ने अल महिचि अड़को नूराव नाई मुन इत चेनल वाले पार्ककूर यूट्यूब मत वे ऊड़क पार्ककूर अतने वर वो वरवे ऐन कुंबार नल कार्य सेकाले कई विपर अनाथकूर इप्ली सदि उड़ वाकम निकान धर्म अमान निक्च इलान मुदोर मरियम इलाके निर्वाह मुंह अतने वरूम ना वर्ग वर्ग वरवे नहीं
எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறவும் நீங்கள் எதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த செய்தி முழுமையாக மக்களுக்கு சென்றடையவும் அதன் வழியாக மக்கள் பல நல்ல பலன்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி என்னாலும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே இந்த 100வது நாளிலே நான் கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் பலருக்கும் எட்டட்டும் உங்களைப் போல பலரும் இந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு முன் வரட்டும் என்று ஆசீர்வதித்து இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் இது இந்த நாளிலே தங்களுடைய இந்த சிறு முயற்சியின் வழியாக பல மக்களை சந்திக்கிற இந்த காணொளி காட்சியின் மூலமாக இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த முயற்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த நாளிலே 100வது நாளை இது எட்டுகிறது பல மக்களும் இதை சந்தித்திருக்கிறார்கள் இதை பார்க்கிறார்கள் இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள் அவர்களும் இவர்களைப் போல நல்ல தொண்டுள்ளம் உள்ளவர்களாக பலருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல உள்ளமுடையவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற இவர்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்தரலாம் இவர்கள் செய்கிற அந்த சேவை இன்னும் பலருக்கு பல நாட்களுக்கு இது தொடர வேண்டும் என்று ஆண்டவரே ஆசைப்படுகிறோம் எனவே இந்த விழாவை சிறப்பிக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இந்த காணொளி மூலியமாக இதில் யாரெல்லாம் இதனுடைய உறுப்பினர்களாக இதனுடைய சந்தாதாரர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த நாள் இனிய நாளாக அமைவது போல வரப்போகிற நாட்களும் இவர்கள் விரும்புகிறவாறு எல்லாம் இனிதே நிறைவேறுவதாக இவர்கள் இந்த முதியோர் இல்லத்திலே சந்தித்து இந்த ஏழைகளை இந்த கைவிடப்பட்ட இந்த மூத்தவர்களை சந்தித்து இவர்கள் உணவு வழங்கியும் அவர்களுக்கான மற்ற பராமரிப்பையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் இவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்திருக்கிறோம் இதோ மரிய மதரம்மாளுடைய இந்த ஆலயத்திலே வந்து இவர்கள் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள் நன்றி கூறி மரிய மதரம்மாளே ஆசீர்வதிப்பீராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி இவர்களுடைய முயற்சியையும் இவர்கள் செய்கிற அனைத்து சேவைகளையும் இறைவன் புனிதப்படுத்தி ரட்சிப்பாராக ஆமென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து கூட எனக்கு எடுத்து கொடு பாப்பா எடுத்து கொடு பாப்பா எனக்கு நீ எடுத்து ஃாதர் கொஞ்சம் வெயிட் ஓகே ஆ பேடுங்க இருங்க ரைட் ரொம்ப சந்தோஷம் ஃாதர் எங்களுக்கு நல்லா ஓகே பப்ஸ் கொடுங்க சார் பப்ஸ் மாமா பப்ஸ் கொடுங்க கேரி பப்ஸ் எடுத்து கொடு எல்லாத்துக்கும் கேக் குடு ஃபர்ஸ்ட் கேக் குடு ஃபர்ஸ்ட் ஃாதர் குடு ஃபர்ஸ்ட் நீங்க ஃாதர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா நன்றி தம்பி நாங்க டயட்ல தான் இருக்கோம் என்னக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்தது எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டாங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு வரேன் இன்னைக்கு 100வது நாள் முடிஞ்சு விரதத்தை முடிச்ச மாதிரி அக்கா நான் டயட்ல இருக்காங்க என்னங்க நினைக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆகுது சாப்பாடு சாப்பிட்டேன் இன்னைக்கு வந்து எனக்கு டயட் இல்லை பருப்பு குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்றேன் கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சுல 100 நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி வகை வகையாக சாப்பிட்டு அக்கா அது முடிச்சிருச்சு அதனால பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல இரவு
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நூறு நாள் கண்ணை மூடி முழிக்க அங்காட்டியும் ஓடிடுச்சு. நூறு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு மனசுக்கு. இருந்தாலும் வருத்தங்கிறது மனசில் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு தான் நம்ம நான் உங்கள் மீனாக்கா சேனல் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து எங்கள் ஊரை காமிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் எல்லாமே பச்சை பசேருந்தான் இருக்குது. நிறையா வந்து இங்கே வந்து ரொம்ப எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும். நானும் வந்து பச்சை கலராகவே நிற்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூறு நாள் சீசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் அக்கா வந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். என்ன சாதனை நினைக்கிறேன்னா, ஒரு வேற யாரையா கூட்டிட்டு வந்து நான் பண்றதுக்கு எங்க அக்காவை கூட்டிட்டு வந்து நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, எங்க அக்கா அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமான உரிமைகள் எடுத்திருப்பேன். ஏ பண்ணலையா அப்படி இப்படிலாம் கூட திட்டிருப்பேன். நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பேன். நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருப்பேன். அது எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் நம்ம அக்கா நன்மைக்கு தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு நாளும் நான் அப்படிதான் நடந்துகிட்டேன். அதுவும் நூறு நாள் உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா நடந்திருக்கவே நடந்திருக்காது. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய லைக், உங்களாலதான் இந்த நூறு நாளும் நாங்க ஓடி வந்திருக்கோம். கண்டிப்பா இது எல்லாமே உங்களோட சேர்ந்த ஒரு வெற்றி தான். இந்த சீசன் ஃபுல்லுமே நீங்க தான் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த கத்து கொடுத்தீங்க. ஓடனத்துக்கு காரணமே உங்களோட கமெண்ட் தான். உண்மையாலுமே நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க, எங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்க. எங்களை யாரா திட்டினாங்கன்னா போய் அவங்களுக்குள்ளார நீங்க சண்டை போடுவீங்க. எதுக்கு சொல்றீங்க? ஐஸ்வர்யாங்கிறவங்களாம் ரொம்ப எனக்காக ஐஸ்வர்யான்னு மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, நிறைய பேர் எங்களை யாராவது திட்டினாங்கன்னா உடனே அவங்களுக்குள்ளார போய் கண்ணா பிடிங்க. நீங்க எது சொல்றீங்க? உங்களால முடியாது, உங்களால முடியுமான்னு கேட்பீங்க. அதெல்லாம் எங்களால ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து இந்த ஒரு நூறு நாள் அப்படிங்கறது வந்து உங்களுக்கும் எடுங்க. நீங்களும் உங்க லைஃப்ல ஒரு நூறு நாள் நூறு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். நம்ம உடம்ப வேற யாரும் பாத்துக்கவே மாட்டாங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். குறிப்பா பெண்களுக்கு சொல்லணும். ஏன்னு கேட்டா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லா போயிடும். உங்களுக்காக கொஞ்சம் ஒரு நூறு நாள் ஒதுக்கி உங்க உடம்ப பாருங்க. கண்டிப்பா அக்கா வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, அக்கா நீங்க சீசன் டூ ஆரம்பிச்சு வாங்க மறுபடியும் நாங்க பாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்ஸ்டால நிறைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நீங்களும் நூறு நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா சீசன் டூ ஆரம்பிக்கிறத பத்தி நான் சொல்றேன் எப்படி போகுதுன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம பி டைம் ஹீரோ சேனல்ல அக்கா வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கனெக்ட்ல இருப்பாங்க. அதுவும் வந்து வருமான ரீதியா இருக்க போறது கிடையாது. அதுல வரப்போற வருமானங்களை கண்டிப்பா ஒரு ஆசிரமத்துக்கு நாங்க கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அதையும் பார்த்திருப்பீங்க. இந்த சமையல்லாம் செஞ்சு நாங்க போடுறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா? கண்டிப்பா அதுல வர அமௌண்ட்டை நாங்க வந்து ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி மாசம் மாசம் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். என்னக்கா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் உண்மையாலுமே. அது ஏன் அப்படின்னா இருக்க, இது நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க பாக்குறதுனால வராது. இப்ப நாங்க இங்க இருக்கோம், நீங்க பாக்குறீங்க. அப்ப நாங்க செய்யறதா இருக்க போறது கிடையாது, நாம செய்ய போறதா இருக்க போகுது. இதுதான் ஒரு பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். நினைச்சேன், சாதிச்சிருக்கோம். நாம்பெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆசிரமத்துக்கு சாப்பாடு ஆக்கி போட்டிருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கோம். அதனால முழு உரிமை உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. அதனால உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க சொன்ன வாழ்த்தை நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்காக தான் அவங்க எல்லாமே வேண்டிக்கிட்டாங்க, எங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த பயணமும் தொடரணும் நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் இனி மாசம் மாசம் இது வந்து செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த அளவு இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பண்ணணும், அந்த பயணமும் எனது தொடரும் கண்டிப்பா. தொடர்ந்து நூறு நாளைக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வந்த எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட். இதை விட எனக்கு பெரிய விஷயம் தெரியல, எனக்கு என்ன சொல்லணும் எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு நூறு நாள் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நூறு நாள் போறதுக்கு எவ்வளவோ பண்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா நூறாவது நாள் முடியுது இன்னைக்கு. எனிவே அன்டில், இது எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. எப்பயுமே சொல்லிடுவேன் அண்டில் அண்ட் பாய் ஃப்ரம் வினோத் அப்படின்ட்டு. எனக்கு இது சொல்ல கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா அக்கா இனிமேட் நம்ம சேனல வரமாட்டாங்க அப்படிங்கறது இல்லாம எனக்கும் அதே கஷ்டம் தான். அக்கா ஒர்க் அவுட் பண்ணு, அக்கா வா வெயிட் செக் பண்ணும், வீக் வீக் வரும்போது வெயிட் செக் பண்ண சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா இப்ப நூறு நாள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்கா நூறு நாள் என் கூட டிராவல் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். இதுல ஒரு 15 கிலோ அவங்க குறைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது பெரிய சந்தோஷம் தான். என்ன மாதிரி தம்பிங்க நிறைய பேர் இருப்பீங்க. அக்காங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, தங்கச்சிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களாலையும் முடியும்னு நினைங்க.
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களை மாதிரி தம்பி இல்லை தம்பி இல்லைன்ட்டு. எனக்கு தோணுது நானும் உங்கள் தம்பி மாதிரி தான். தம்பி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் நான் தம்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதிகமாக வளரிட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு லாஸ்ட் வீடியோ அக்காவுது. ஓகே, அன்டில் என் பாய் ஃப்ரம் வினோத். அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து குழப்பக்கூடாதுங்கிறனால தான் எதுக்குமே நாங்கள் வந்து அது தனித்தனி ஒர்க் அவுட்ஸ்லாம் எதுவுமே போடலை நிறைய. ஆமாக்கா, இது சொல்லணும்னு நினச்சேன். பரணிகாவோட வீடியோ பார்த்துட்டு தைராய்டு வீடியோ போடுங்க ப்ரோ, தைராய்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வீட்டம் ஹீரோவில் ஃபிட்னஸ்க்கான வீடியோஸ் தான் வரப்போகுது. அது நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. அக்காவை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் உங்கள் மீனாக்கா சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக அதில் மீனாக்கா இருப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நிறைய பேரை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்கள் மீனாக்கா சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் வீட்டம் ஹீரோவில் பார்த்த எல்லாருமே எனக்கு அங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில, நாங்கள் என்ன செஞ்சோம் உங்களுக்குன்னு தெரியல, ஆனால் எங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாரும். எனக்கு நிறைய பேர் இந்த 100 நாளில் வந்து உடம்பு குறையிலினாக்கா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வாரம் வெயிட் குறையும்னு நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக குறையும் அடுத்த வாரம், நீங்கள் அழுகாதீங்க. எவ்வளவோ பேர் எல்லாத்துக்கும் என்னால் இந்த ஒரு நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் சார்பாக தான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போய் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் செஞ்சோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். அவ்வளவுதான், சந்தோஷத்தோட நாங்க கிளம்புறோம். நாங்க வந்து இந்த 100வது நாள் வந்து இப்படி இவ்வளவு தூரம் போவோம் அப்படின்னு நினைச்சுலாம் நாங்க வரல, நாம கொண்டு போனோம் அப்படிங்கறதுல வந்தோம். ஆனா ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரமா இருக்கு, இது சொல்ல வார்த்தை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், அன்டில் என் பாய் ஃப்ரம் வினோத். சீசன் 2 ஆரம்பிக்குமா ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கறதையும் ஒரு கமெண்ட் பண்ணி வைங்க. சீசன் 2 ஆரம்பிக்கணும்னாலும் உங்களோட கையில தான் இருக்கு. அது வந்து எப்படி என்னால சொல்ல முடியாது. வி டைம் ஹீரோல கடைசி வீடியோ இது, என்னோட 100 நாள்ல என்னோட கடைசி வீடியோ இது. சோ பாய், நான் உங்க மீனாக்கா.